வணக்கம் நான் உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏ ஜென்ரல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எல்லாருக்கும் ஒரு மனசில் வந்து திருப்பூர் வந்து என்ன அகைன் ரிவைவ் ஆகுமா ரிவைவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஐ வாஸ் ஆல்சோ அகெயின் அண்ட் அகைன் டெல்லிங் திருப்பூரில் வந்து இது குவைட் காமன் எவ்ரி ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஏதாவது ஒரு காரணம் ஒரு ப்ராப்ளத்தை வந்து முன்னிறுத்தி டவுன் ஆகிற மாதிரி வரும் அது டப்ளியூடிஓலேருந்து ஆரம்பிச்சுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் டப்யூடிவோ அதுக்கடுத்து வந்து ஒரு மாசு கட்டு கட்டுப்பாட்டு வாரியம் அதுக்கடுத்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆக்ஷன் அதுக்கு இப்படி ஒவ்வொரு ஃபோர் இயர்ஸு ஃபைவ் இயர்ஸ் ஒன்றுச்சு தெர் இஸ் அ ரீசன் ஃபார் தேட் பட் ஜென்ரலாக ஒரு ஸ்லாக்னஸ் வரும் இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து எப்போ எப்போ வேணும் என்ன பண்ணால் அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன் ஆன உடனேயே இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல கட்டுக்கதைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் திருப்பூர் முடிஞ்சிருச்சு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு அது இப்போ இருக்கிற அந்த மீடியா ஹைப்பில் ஒரு சின்ன விஷயத்த கூட அப்படியே வந்து ரொம்ப அவங்களுடைய இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க எப்படின்னா இதெதோ இனிமேல் திருப்பூரே இல்லை அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் டோட்டலி ராங் ஆஸ் ஆல்ரெடி டோல் யூ இன் இந்த வீடியோஸ் ஐ டோல் யூ திருப்பூர் வில் பி ஆல்வேஸ் இன் தி குரோயிங் இதில் தான் பார்த்துட்டு தான் இருக்கும் அது வந்து ஒரு ஒரு நேரத்தில் வந்து அது வந்து ஸ்லோ டவுன் ஆகும் மற்றபடி எதுவுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது ரீசண்ட்டாக நிறைய மெசேஜஸ் பார்க்குறேன் நிறைய வந்து பேப்பர்ஸை பார்க்குறேன் ஈவன் ரீசண்டாக ஒரு பிஸ்னஸ் லைனில் கூட ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு திருப்பூர் டி எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் சொன்னது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜ் காஸ் ஷேடோ ஆன் திருப்பூர்ஸ் நெட்வோ எக்ஸ்போர்ட் பூம் அதாவது லேபர் ஷார்ட்டேஜ் வர்ற அளவுக்கு இருக்குது எக்ஸ்போர்ட் பூமில் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து நம்ம வந்து குரோத் வந்து அகைன் வந்து பிக்கப் ஆகுது அதுக்கு தகுந்த லேபர் நம்மகிட்ட இப்போ இல்லை இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய அந்த லேபர் வந்து எப்படி அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு போனவங்க இங்கே திருப்பூர் டல்லாக இருந்ததுனால திரும்பி வராதனால வி ஆர் ஃபேஸிங் தி ப்ராப்ளம் ரெண்டாவது அதில் இன்னொரு ஆர்டிக்கல் என்ன படித்தேன் அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பித்து இந்த கிரைசிஸில் வந்து ஹோல்டு பண்ண முடியாமல் யூனிட்டை வைண்ட் அப் பண்ணது டென் பர்சன்ட்டு ஓகேயா ஆர்டர்ஸ் இப்போ வந்து பகைன் பிக்கப் ஆகுது ஒரு டென் பர்சன்ட் அப்போ என்னாச்சு டுவெண்ட்டி பெர்சென்ட் குரோத் வந்துருச்சு அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்ததினால இருக்கிற யூனிட்ஸு அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் கெப்பாசிட்டிக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதாவது பத்து பர்சன்ட் கம்பெனி வந்து மூடிட்டாங்க பிகாஸ் தே குட் நாட் ஏபிள் டு ஹோல்ட் இட் ஒரு பத்து இருபது பெர்சன்ட் வந்து யூரோப்பில் ஆர்டர்ஸ் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த பத்து பர்சன்ட் ஆர்டர்ஸ் பிக்கப் ஆச்சு பத்து பர்சன்ட் ஏற்கனவே யூனிட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது ரெண்டு சேரும்போது குரோத் வந்து ஒரு இருக்கிற யூனிட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டி போயிட்டுருக்கு இப்போ அகைன் நியூ ஆர்டர்ஸ் ஆர் ரிவைவிங் பங்களாதேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் நாட் கான்ஃபிடென்ட் ஆஸ் டு திருப்பூர் திருப்பூரில் இருக்கிற குவாலிட்டி மாதிரி பங்களாதேஷில் இல்லை அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு க இது கான்ஃபிடன்ஸ் வரலை குவாலிட்டி இருக்குன்னு அப்போது யூரோப்பியன் ஆர்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு திருப்பூருக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க எப்படின்னா மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனுங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீட்டி பங்களாதேஷுக்கு இருக்குது இருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸு மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குது அதே டேக்ஸ் எக்ஸாம்ஷனுக்கு அதே நம்மளுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க தட் இஸ் ஆல்சோ இன் ப்ராசஸ் தட் மே பி அப்ரூவ்ட் பை எனி டைம் பை தி யூரோப்பியன் கண்ட்ரி யூரோப்பியன் கவர்மெண்ட் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக நமக்கு இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஆஸ் ஆல்ரெடி டோல்டியோ திருப்பூர் இஸ் டவுன் பட் திருப்பூர் இஸ் நாட் அவுட் இதை மனசில் வச்சுருந்தேன் திருப்பூர் டவுனாக இருக்குது திருப்பூர் அவுட் கிடையாது நம்ம ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் செய்து நினைக்காதீங்க நீ இதை எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக போடுறேன்னா ஏற்கனவே வந்து யூனிட் வச்சிருக்கிறவங்க ஹேவ் கேன் ஹேவ் எ ஹோப் தட் வித்தின் டூ த்ரீ இயர்ஸ் ரிவைவ் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஏற்கனவே ஒரு மெர்ச்சன்டைசராக அசிஸ்டன்ட் மெர்ச்சன்டைசராக சூப்பரைசராக இருக்கிறவங்க ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் மேன் பவர் ஷார்டேஜ் வரும் அந்த மேன் பவர் ஷார்ட்டேஜ் வரும்போது யூ இதில் கியர் அப் யுவர் செல்ஃப் உங்கள் டெக்னிக்கலை நீங்கள் கியர் அப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஒரு இன்டர்வியூ வச்சு எடுத்தாலும் செஞ்சாலும் யூ குட் ஏபிள் டு ஃபேஸ் தி அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்கும்போது நாம் நம்மளை பொசிஷன் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும் ஸோ கியர் அப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இயர் கோயிண்ட் டிப் பி வெரி குட் இயர் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் வில் கண்டினியூ இந்த குரோத் அனதர் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் தொடரும் ஓகே மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களுடைய வணக்கம் விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்